அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரி ஒன், வெல்கம் டு கலம்பு சிஸ்டர்ஸ் டயரி. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வந்து எங்களோட ஈத் வ்ளாக் தான். ஸோ ஹஜ் பெருநாள் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன சேனல் நீங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியாக பெருநாளைக்கு முந்தி நண்டு எடுத்திருந்தோம். ஸோ அரஃபானவு பிடிச்சிருந்த சுட்டி வந்து உமா வந்து கஞ்சி காய்க்கிறதுக்கு வந்து அரிசியை வேக வச்சு அதை கடைஞ்சி கொண்டிருந்தாங்க. ஸோ அதோட வந்து பேட்டிஸும் செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ அபு வந்து நேரத்தோடைய வந்து க்ரோசரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தான் வந்து மற்ற வேலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இஃப்தார் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறவ வந்து இஃப்தார் முடிஞ்சதுக்கு போகிறவ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிச்சனை நாங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்து மகரீப் தொலை போயிட்டுட்டோம். ஸோ மகரீப் எல்லாம் தொழுந்துட்டு வந்ததுக்கு போகிறவ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெக்ஸ்ட் டே பகல் சாப்பாட்டுக்கு தேவையான அந்த மெரினேஷன் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ உமா வந்தோடனே வந்து சிக்கனை வந்து எனக்கு க்ளீன் பண்ணி எல்லாம் தந்ததுக்கு போகிறவ வந்து அதை நான் வந்து மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து வந்து அதை பரட்டி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ மெரினேஷன் வந்து கொஞ்சம் நேரத்தோடய செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அதில் உப்பு புளியெல்லாம் நல்ல உள்ளு பிடிக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கு போகிறவ வந்து மற்ற வேலையில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தோம். பெருநாளாண்டு பகலைக்கு வந்து சிக்கன் லெக்ஸை பொரிக்கிறதுக்கு வந்து நான் தோலோடு வாங்கியிருந்தேன். என்ன சொன்னால் வந்து ரெண்டு வெரைட்டியில் வந்து பொரிச்செடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ மிக்ஸிங் வந்து உண்டாகவே இதாக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பொரிக்க போல் வந்து வேறொரு இதில் கோட் பண்ணி பொரிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்தளவுக்கு டைம் ஈக்கெல்லாம் ஐசிட்டு ஒரே மாதிரி பொரிச்செடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் வந்து நான் தோலோடு வச்சிக்கிறேன். சிக்கனை மெரினேட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றதுனால வந்து ஃபோக்கை யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து சிக்கனை வந்து உள்ளு குத்தி எடுத்தேன். அப்போ தான் வந்து அது உப்பு புளியெல்லாம் உள்ளு போகும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெரினேட் பண்ண முன்னுக்கு வந்து நான் உப்பையும் அதேமாதிரி லைம் ஜூஸையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கு பிறத்த வந்து சில்லி பவுடர், கொரியண்ட பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக வந்து நான் கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இந்த மசாலா எல்லாம் வந்து நான் பொரிக்க போல் வந்து பிரிஞ்சு போகாமல் வைக்கணும், அது வந்து பைண்ட் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் கார்ன்ஃப்ளவரும் அதே மாதிரி வந்து அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து மிச்ச நேரம் மெரினேட் ஆக விட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அது உள்ளுக்கு வந்து உப்பு புளி பிடிக்கும். நான் சிக்கனுக்கு வந்து எல்லாம் போட்டு மெரினேட் பண்ணி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எனக்கு கிச்சன் க்ளீனிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கல. ஸோ உமா வந்து ஒரு பக்கம் ஒரு வேலை செய்ய போல வந்து நான் வந்து அடுப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பேர்னர்ட ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு கழுவுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கழுவி கம்ப்ளீட்டாக வந்து நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து தாச்சு வந்து மேங்கோ ஜூஸ் அடித்து கொண்டிருந்தேன். ஸோ அந்த நோம்பு அப்படின்றதுனால வந்து எல்லோரும் ஜூஸ் கேட்டாங்க. ஸோ அதை சுற்றி தாச்சு அந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெங்காயம், தக்காளி அதேமாதிரி வந்து இறைச்செல்லாம் வெட்டி கழுவி தந்திருந்தாங்க வந்து மார்னிங் சாப்பாட்டுக்கு வந்து இறைச்சி கறி ஆக்குறதுக்கு. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து உமா வந்து வட்டலாப்பம் அடிக்கிறதுக்கு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து வட்டலாப்பத்தில் கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து வேறு எந்த வேலையும் செய்யலாம் போயிட்டுரும். ஸோ உமா வந்து அந்த வேலையை செய்ய போல வந்து நான் இங்கே இறைச்சி கறி ஆக்கிட்டு அதேமாதிரி வந்து கொஞ்சம் உமா வந்து சீனி கறி பச்சு கேட்டிருந்தாங்க வட்டலாப்பத்துக்கு, அதையும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீனியை கறுக்கி எடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பேர்னரை வந்து உமா ஃப்ரீயாகவே வைக்க சொன்னாங்க, எதுவும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் வந்து வட்டலாப்பம் அடித்ததுக்கு பிறகு வந்து அதை நெக்ஸ்ட் வந்து அவிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஒரு பேர்னரை ஃப்ரீயாகவே வச்சுருந்தேன். இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் வதக்கிட்டு இறைச்சியும் சேர்த்து அதையும் வந்து ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. ஸோ ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் சுருக்காய் வந்து எங்களுக்கு இறைச்சி வெந்துடும். ஸோ இன்னும் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உமா வட்டலாப்பத்தையும் வந்து அவிக்க வச்சுட்டாங்க. இறச்சி வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பேர்னர் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் அப்படியே வந்து மெக்கரோனிக்கு தேவையான கறியை வந்து ரெடி பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து வெங்காயத்தை வந்து வதங்க வச்சுருந்தேன். ஸோ என்னை வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வந்து பெருநாளாண்டு மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து மெக்கரோனி தான் செஞ்சுப்படும். ஸோ அந்தனும் அப்படி தான் வந்து மெக்கரோனி தான் வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
வட்டலாப்பம் வந்து கரெக்டாக வந்து டைம் உள்ளுக்கு வெந்து வந்துட்டு, ஸோ அதையும் உமா எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுனத்துக்கு புறவத்தை வந்து அதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி உமா வைப்பாங்க. ஸோ அதுக்கு புறவு பார்த்தீங்கன்னா வந்து நான் டீயை ஊற்றி கொடுத்துட்டு தான் வந்து அடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த முறை ஹஜ் பெருநாளைக்கு வந்து எந்த ஸ்வீட்டும் செய்யாமல் இப்போ அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னு சொன்னால் வந்து எனக்கு ஒரு மாதிரிக்கும் வந்து டைம் வந்து சரியாக அமையல, அதாவது ஸ்வீட் செஞ்சு அதுளுக்கு வந்து மற்ற வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான டைம் ஒன்று கிடைக்காத சுட்டி வந்து எந்த ஸ்வீட்டும் செய்யாமல் இப்போ அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரவை உருண்டை வந்து செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சு கொண்டிருந்தேன். இந்த ஸ்வீட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் மட்டும் ஆல்ரெடி திரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து மற்றதெல்லாம் வந்து செய்கிறது ஈஸியாக தேய்க்கும். பட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதை அச்சு வச்சு எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் வந்து ஒவ்வொன்றே வந்து அந்த கரண்டி, அதாவது ஷேப் வரதுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கரண்டியில் வச்சு வந்து நான் அச்செடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் டைமையும் பார்த்து ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அது டைம் உள்ளுக்கு கம்ப்ளீட் பண்ணேலும். மற்றபடி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலையும் இல்லை, அவ்வளோ டைம் வந்து எடுக்கிறதும் இல்லை. ஒரு பக்கம் ரவையும் வறுத்துட்டு அதோட வந்து அந்த தேங்காய் மிக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இறக்கினதுக்கு போகிறவ வந்து அந்த சூடு வந்து கொஞ்சம் ஆறுற துள்ளுக்கே வந்து நான் இந்த ஷேப்பை வந்து எடுத்துடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் தான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செஞ்சு கொண்டிருந்தேன். ஸோ அது போகிற வந்து உம்மியும் தாச்சும் வந்து ஜாயின் ஆகின சுட்டி வந்து அவங்க ரெண்டு பேர்ட கையிலே நான் அதை கொடுத்துட்டு நான் வந்து மற்ற கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் வந்து குக் பண்ணதுக்கு போகிறோம் ஈர க்ளீனிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து கொஞ்சம் மார்னிங்க்கு வந்து நல்லா இருக்கும் கிச்சன். தாச்சும் உம்மாவும் சேர்ந்து வந்து இந்த அச்சு வந்து பிடிச்செடுக்க போலே வந்து நல்லா லேட் ஆகிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஒரு டீஸ்பூண்டு அந்த ஸ்பூன் சைஸில் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதனாலேயோ தெரிய வந்து மிச்ச நேரம் வந்து அதை செஞ்சு முடிக்கிறது டைம் எடுத்துச்சு. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வந்து பக்கெட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த வேலையும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிடும். கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து கழுவி க்ளீன் பண்ணதுக்கு பிறகு வந்து அதை நான் ரிட்டன் தொடச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னென்னலாம் இருந்துச்சோ, அதாவது சுகர் பாட்டில்ஸ், அந்த மில்க் பவுடர் பாட்டில் எல்லாத்தையும் வந்து ரிட்டன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட வட்டலாப்பம் வந்து நல்லா அறிந்துச்சு. ஸோ அதையும் வந்து அப்படியே வந்து கண்டெய்னரில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதெல்லாம் வந்து பீஸ் போட்டு கண்டெய்னரில் எடுத்து வைக்க போகிறேன். லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மறுநாள் மார்னிங் கவிக்கிற மெக்கரோனிக்கு தேவையான தண்ணியை வந்து நிறச்சி வச்சுட்டேன். உ
உகாஷம் வந்து பெருநாள் தொலை போகணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து அவரையும் வந்து நேரத்தோடைய வந்து எல்பாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து அவரை குளிப்பாட்டி அதேமாதிரி வந்து ரெடியாகி பள்ளி கூட்டிகிட்டு போகலும். பெருநாள் அண்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வேலையும் வந்து உம்மாடையாக தைக்கும். ஸோ மார்னிங்கோடைய வந்து உமா டீயெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து மெக்கரோனியெல்லாம் அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் செய்ய போல வந்து நான் வந்து மற்ற வேலைகள், அதாவது பள்ளிக்கு போகிறதுக்கு ரெடியாகிற வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அது பிறகு வந்து மஸ்ஜிதுக்கு போயிட்டு பெருநாள் தொழுவை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பயான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகினோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ருபேகா உகாஷா எல்லாம் வந்து, அதாவது உகாஷா வந்து தொழுந்து வந்திருந்தார். ஸோ ருபேகா வந்து தாத்தா ரெடி பண்ணி வச்சுருந்த சுட்டி புலேலுக்கும் வந்து சலாமெல்லாம் கொடுத்துட்டு அபுக்கு அதேமாதிரி தாத்தாக்கெல்லாம் சலாம் கொடுத்துட்டு தான் வந்து மற்ற வேலையை வந்து நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெருநாள் அண்டு சலாம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து அது கொஞ்சம் பெருநாள் அப்படின்ற ஃபீலே வரும் எங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படியும் வெளில சாப்பாடு வேலைகள் தான் இருக்கும். அதோடய பார்த்தீங்கன்னா வந்து தாச்சி வந்து வெள்ளையோடய வந்து உடலாம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே. ஸோ பெட்ஷீட் எல்லாம் மாற்றியும் மாச்சு. ஸோ மார்னிங்கோட பார்த்தீங்கன்னா வந்து பெருநாள் சளி கைக்கும் கிடச்சிட்டு வளமையாக வந்து பெருநாள் சளி அப்படின்னு சொன்னால் வந்து பெருநாள் முடிஞ்சு நைட் ஆகி தான் வந்து பெருநாள் சளி நான் கேட்பேன். பட் அன்றைக்கு வந்து மார்னிங்கோடய வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோடு வந்து லஞ்சுக்கு தேவையான வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்தண்டு பகலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் பிரியாணி செஞ்சு அதோட வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி புதினா சட்னி ஒன்று அரைச்சிட்டு வந்து வெங்காயம் தயிர் போட்டு சம்பளம் ஒன்று செய்வோம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ருபேகா முகாஷா வந்து ஷாப்பிங் பேக்கில் வந்து நூலை கட்டி வந்து அதை பறக்கவிட்டு விளாடி கொண்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் விளாடுவான். ஸோ நானும் வந்து பேசாமல் இருந்துட்டேன். அன்றைக்கு இறச்சி பிரியாணி செய்கிறதுக்கு வந்து இறச்சி முள்ளோடு தான் சேர்த்து போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறச்சி முள்ளை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து இறச்சி துண்டை சேர்த்து அதை வந்து வேக வச்சு எடுத்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வேறு சட்டியில் தான் வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வந்து வதக்கி கொண்டிருந்தேன். ஸோ உமா வந்து ரைஸும் பீஃபும் வந்து சேர்ந்து வரப்போல் அந்த சட்டி போதாம் போம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் பெரிய சட்டியை வந்து நான் வாஷ் பண்ணி தந்துருந்தாங்க. ஸோ நான் அதிலே வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்து இந்த சட்டியிலே வந்து ஆக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். அதாவது கொத்தமல்லி கீரை, புதினா, இஞ்சி வெள்ளைப்பூடு அதெல்லாம் வந்து தனியாக அரைச்சி அந்த இதில் தான் வந்து நான் பீஃபை வேக வச்சு அதை வந்து நான் ஸ்டாக் எடுத்து நான் வந்து சோறாக்கியிருந்தேன். ஸோ கடைசியாக வந்து ரைஸும் தண்ணியும் வந்து ஒரே மட்டத்துக்கு வந்ததுக்கு பிறத்தான் வந்து வேக வச்ச பீஃப் எல்லாம் வந்து சேர்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து நான் இதை டம்ப் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கல. ஸோ அது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எதுவுமே சொல்லிக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து பட்டர் ஆயில் சேர்த்துட்டு வந்து இதை வந்து டம்ப் போட்டு எடுக்கிறேன் மட்டும்தான் வேலை.
அந்தாண்டு லஞ்சுக்கு போகிறோம் வந்து டெசர்ட் வேணும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து ஷாஹி துக்குடா செய்வோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஷாஹி துக்குடா அப்படின்றதுனால வந்து நான் அந்த டைம் தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இல்லை அப்படியே வேற மாதிரி புட்டிங் ரெசிபீஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சிருந்திப்பேன். ஸோ அதுக்கு புறவத்தை, அதாவது ரைஸை வந்து தம் போட்டு இறக்கினதுக்கு புறவத்தை வந்து இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஒரு பக்கம் வந்து மில்கையும் வந்து கொதிக்க வச்சாச்சு. அதுக்கு பிறகு வந்து நான் பிரெட் ஸ்லைசஸையும் வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட சேனலில் ஆல்ரெடி. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். நீங்கள் வேண்டாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். தாச்சி வந்து ஷாஹித்து கூட வந்து ஃபுல்லாக செஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து சிக்கனை வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிக்கன் வந்து நான் அவிச்சில் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ஸ்லோ குக் தான் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்கு வேகும். ஸோ லாஸ்ட்டை தான் வந்து நான் சிக்கனை பொறிச்செடுத்தோம். அப்போ தான் வந்து லஞ்ச் டைமுக்கு வந்து அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தாச்சி வந்து ஷாஹித்து கூட வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொறிச்செடுத்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு மேலால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து கட்டாயமாக சேர்க்க வேண்டியது ஏலக்காய் பவுடர். ஸோ அதையும் வந்து பவுடர் பண்ணி நான் வந்து தூவி எடுத்தாச்சு. லஞ்செல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து எல்லாத்துக்கும் வந்து டெசர்ட்டையும் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிச்சன் க்ளீனிங் எல்லாம் வந்து தாச்சி செய்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டியாக நெப்பவுண்ட் எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன்.